ஹே காய்ஸ், வெல்கம் டு முக்குர்ணி கணபதி சேனல். ஓம் கம் கணபதியே துணை, ஓம் முக்குர்ணி கணபதியே துணை, ஓம் மங்கள பரமேஸ்வரி தாயே துணை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஆற்றுல இருக்கோம். உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரிஞ்சிருக்கும். ஸோ யா, நம்ம தர்ப்பணம் கொடுக்க தான் வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோலாம் வந்து தர்ப்பணத்தை பற்றி தான் நிறைய பேர் பார்த்துருந்தனாலலாம் வந்து அது போன வீடியோவில் சொல்லாததெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு, கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. வந்து தர்ப்பணத்துக்கு தேவையான தர்பை, அப்புறம் செம்பு சொம்பில் வந்து தண்ணி, அப்புறம் தர்ப்பணத்துக்கு கொடுக்க தட்டு, அப்புறம் எள்ளு, அப்புறம் கொஞ்சம் பூக்கள், அப்புறம் மெயினாக நம்ம கெஸ்டான வில்வக்காயை. இவ்வளோ பெரிய வில்வக்காய் வந்து பார்க்குறதே கிடைக்கிறதே அபூர்வம். ஸோ அதுவும் வெட்டுப்படாமல் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இவரையும் கொண்டாந்துருக்கோம். இப்போ வந்து மூச்சம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பவித்திரம். தர்ப்பணம் கொடுக்கணும்னா மூணு நுனி இது வச்சுக்கணும். அதுதான் தர்ப்பணம், இத்தனை பவித்திரம். எதுன்னு பண்ணோம்னா, இந்த மாதிரி தர்பை, அதாவது நுனி வந்து உடையாமல் இருக்கிற மாதிரி தர்பை வந்து மூணு எடுத்துக்கிட்டு, அதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கிட்டு, அப்புறம் மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மோதிர விரலில் போடுறது, அதுக்கு பேர் வந்து பவித்திரம். அப்புறம் அதே மாதிரி ஆறு நுனியை வச்சு செஞ்சு அதை வந்து சென்டரில், தட்டோட சென்டரில் வைப்போம், அதுக்கு பேர் வந்து மூச்சம். ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மூணு நுனி இருக்கிறத எடுத்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு தேவையான அளவு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு மூணு நுனியும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு, இப்போ அப்பா வந்து மூணு இது எடுத்திருக்காரா, ஸோ இது வந்து பவித்திரத்துக்கு ஃபஸ்ட்டு பவித்திரம்தான் செய்யணும். இதை செய்யும்போது மூணு மந்திரம் சொல்லிகிட்டே செய்யணும். மூணு மந்திரம்னு இல்லை, மூணு தேவதைகளோட பேர். அவங்க வந்து ஆத்தாம்பாள், ஆவுடையப்பர், சவிதா மகன்னு இந்த மூணு பேரையும் சொல்லிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி முறுக்கி இப்போ இது மாதிரி கொண்டாட போகிறோம். அது எப்படின்னு அப்படியே பாருங்கள். ஆத்தாம்பார் ஆவுடையப்பர் சவிதா மகன், ஆத்தாம்பார் ஆவுடையப்பர் சவிதா மகன், ஆத்தாம்பார் ஆவுடையப்பர் சவிதா மகன், ஆத்தாம்பார் ஆவுடையப்பர் சவிதா மகன். ஸோ இதுதான் இது எப்படி செஞ்சதுன்னு இப்போ பார்த்தோம். அடுத்து வந்து மூச்சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மூணு எடுத்துக்கிட்டோம் பவித்திரம் செய்கிறதுக்கு. இதே மாதிரி இப்போ ஆறு நுனி இருக்கிறத, உடையாத நுனி இருக்கிறத எடுத்துக்கிட்டு இப்போது மூச்சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று கீழே விழுந்துருச்சு. ஆறு நுனியும் ஈக்குவலாக வர மாதிரி மேலேயும், கீழே அந்த உடைச்சதை வந்து ஈக்குவலாக வர மாதிரியும் வச்சுக்கிட்டு அதை அப்படியே இப்படி முறுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே தண்ணியில் நினைச்சிடணும். ஸோ காஞ்சிருந்தால் அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்கிற மாதிரி வராது. ஸோ ஆற்றுல வந்து அப்படியே நம்ம வந்து நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யணும். ஆள்காட்டி வரல இப்படி உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே முறுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு முடிச்ச மாதிரி போடணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்கு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து தட்டோட சென்டரில் வச்சுக்கணும்.
சட்டம் வைக்கணும். ஸோ சட்டம் வச்ச பிறகு இது சென்டரில் வைக்கணும். இது வந்து நம்ம மோதிர விரலில் போடுறதுக்கு. தெரியுது. மாதிரி ரெண்டு ரெண்டாவோ மும்மூணாவோ வந்து நம்ம தட்டோட சைஸுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி, இப்படி பார்த்த மாதிரி மூணு, இப்படி பார்த்த மாதிரி மூணு, இதை தான் சட்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை செய்ய தெரியல அப்படின்னா, ஒரு சில கடைகளில் வந்து இது அப்படியே செட்டாகவே வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி சட்டம், அப்புறம் மூச்சம், அப்புறம் கையில் போடுறதுக்கு பவித்திரம், இதெல்லாமே சேர்ந்து, அப்புறம் எள்ளும் கூட, இதெல்லாமே சேர்ந்து அப்படியே பேக்கெட்டாகவே வந்து செட்டாக கடையில் வைக்கிறாங்க. ஸோ அதை கூட நம்ம வாங்கி அப்படியே செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சூரியன் உதிக்கிற பக்கமாக வந்து நம்ம உட்காரணும், அதாவது கிழக்க பார்த்த மாதிரி. அப்புறம் பூணூல் போட்டிருக்கவங்க வந்து அதை அப்படியே இடம் மாற்றணும். தர்ப்பணம் கொடுக்கும்போது வந்து வலது பட்டையிலிருந்து இடது இடுப்பு வர மாதிரி நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது மாற்றிக்கணும். உதிரிப்பூ வாங்கி அப்படி சொல்லுங்க. உதிரிப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. உதிரிப்பூ வாங்கி வச்சுருந்து இந்த ஒவ்வொரு சட்டத்தோடைய ஜாயிண்ட், ரெண்டு பேரும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி பூ வச்சுருங்க. ரைட் கையோட மோதிர விரலில் வந்து பவித்திரம் போட்டுக்கணும். அந்த மூணு நுனியை வச்சு நம்ம செஞ்சோம்ல, அதுதான் பவித்திரம், அதை வந்து போட்டுக்கணும். இந்த ஆறு வச்சது வந்து மோச்சம், அதை வந்து சென்டரில் வச்சுக்கணும். சட்டம் மோச்சமே தெரியல, எல்லாம் ஃபுல்லாக பூவாக கீழே வச்சு மோச்சது. இந்த மாதிரி அவருக்கும் பூ வச்சு அலங்காரம் பண்ணிடுறதா, அந்தளவு தெய்வீகத்தை கொண்டாடுமோ அந்தளவு தெய்வீகத்தை கொண்டாடுங்க. எப்படி விடுங்க, சம்பந்தி எள்ளு வாங்கியிருக்கு, அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது எடுத்து வைக்கிற ஸ்பூன் வந்து வச்சுக்கணும். அவ்வளோதான், தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த எள்ளு வேணாலும் வாங்கிக்கோங்கன்னா குப்பை இருக்கக்கூடாது. எந்த எள்ளு வேணால் வாங்கிக்கலாம், குப்பை கல் இல்லாமல். ஏன்னா அவங்களுக்கு கூட சாப்பாடு, புத்தூர்களுக்கான சாப்பாடு தான் எள்ளு. அதனால் அவங்களுக்கு நாம் இப்போ கல் மண்ணோட நாம் சாப்பிடுவோமா, இந்த மாதிரி நல்ல சத்துள்ள இடம் எல்லாம் வாங்கி தூசு கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா பொறுக்கி எடுத்துக்கிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம். தண்ணியில் போட்டு கழுவக்கூடாது. தர்ப்பணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓம் நம் சிவாய நமக, ஓம் ஓம் கணபதே நமக, ஓம் கணநாதனே நமக, ஓம் கணப்பிரியாய நமக, ஓம் கணசக்தியே நமக, ஓம் கணபுஜங்களே நமகவும் கணநாதனே நமகவும் கணதேவனே நமகவும் கணேசாய நமகவும். கல்லாப்பிளையும் கருதாதப்பிளையும் கசந்துரியும் இல்லாப்பிளையும் இளையிலாப்பிளையும் நெஞ்சஞ்சலத்தை சுள்ளாப்பிளையும் துரியாப்பிளையும் தோளாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனி கணபதே நமகவும். ஓம் குலதெய்வத்தாயே நமகவும் புடவக்காரியே நமகவும்.